புனித மாட்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரமாறு இறைவார்த்தைகள் முப்பது தொடக்கம் முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவரை அவர்கள் படகேறி பால நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை என்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாயோடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்ல ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே காலத்தினுடைய பதினாறாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் என்ற இறை வார்த்தைகள் மிகவும் அழகானவிகளாக எங்களுக்கு தரப்படுகின்றன பணம் உள்ள இடத்திலே ஈரமும் இரக்கமும் உள்ள இதயம் இருப்பது இல்லை ஈரமும் இரக்கமும் பகிரும் மனநிலை உள்ள இதயத்திலே பணம் இருப்பதில்லை ஒரு முறை கடவுள் தன்னிடம் இருந்த எல்லா சின்ன வான தூதர்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம் இந்த உலகத்தில் இருக்கிற மிக விலை உயர்ந்த பொருளை நீங்கள் எனக்கு கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பொருளை கொண்டு வர வேண்டும் என்று இந்த உலகத்துக்குள்ளே அவர் அனுப்பியிருக்கிறார் இந்த சின்ன வான எல்லாரும் எல்லா இடங்களுக்கும் போகின்றார்கள் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போகின்றார்கள் அங்கே அவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் எங்கே கண்டார்களோ அதையெல்லாம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்பனவர்களே ஒரு வானத்தூதர் ஒரு நாட்டிலே இருந்த மிக விலையுயர்ந்த பொற்கிரீடத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் ஒருவர் ஒரு நாட்டிலே இருந்த மிக விலை உயர்ந்த வைர மாலையை எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளை கொண்டு போயிருக்கிறார்கள் இப்படியாக இந்த வானதூதர்கள் வருகின்ற போது ஒரு வானதூதர்கள் என்ன எடுப்பதென்று தெரியவில்லை எல்லா இடங்களுக்குள்ளேயும் போயிருக்கிறார் ஆனால் அவருடைய மனதுக்கு பட்டதாக எதுவுமே கிடைக்கவில்லை ஒரு இடத்தினாலே அவர் போய்கொண்டு இருந்த போது ஒரு விடுதிக்குள்ளே அவர் பார்க்கின்றார் ஒரு வயதான பாட்டி நாற்பது அனாதை குழந்தைகளுக்கு அவர் உணவு கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார் தான் தன்னுடைய வாழ்க்கையில சேர்த்து வைத்த எல்லா பணத்தையும் எடுத்து நாற்பது அனாதை குழந்தைகளை அவர் தத்து எடுத்து அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார் இந்த வானதூதர் பார்க்கின்ற போது அன்பானவர்களை அந்த பாட்டி அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் உணவு கொடுத்த பிற்பாடு அந்த பிள்ளைகள் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது உணவு உட்கொண்டு கொண்டு இருந்த போது இந்த பாட்டி ஆனந்த கண்ணீர் வடைத்திருக்கிறாள் ஆகவே இந்த வானதூதர் ஓடிப்போய் இந்த பாட்டியினுடைய அந்த கண்ணீரை ஒரு பாத்திரத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு இவர் பறந்து போயிருக்கிறார் விண்ணகத்திற்கு எல்லாரும் அங்கே சுற்றி வர ஆண்டவர் இடத்துல இருந்திருக்கிறார்கள் ஆண்டவர் கேட்டிருக்கிறார் கடவுள் கேட்டிருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் உன்னை அனுப்பினேன் நீங்கள் என்ன விலையுறந்த பொருளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்போது ஒரு வானத்தூதர் கொண்டு வந்து அந்த பெரிய பொற்கரீடத்தை காட்டினாராம் இதுதான் இந்த உலகத்தில் விலை உயர்ந்தது இன்னும் ஒருவர் வைர மாலையை காட்டினாராம் இன்னும் ஒருவர் மிக உன்னதமான ஒரு அழகான வீட்டை காட்டினாராம் சிறப்பான ஒரு வீடு பொன்னினாலே செய்யப்பட்ட வீடு மாறி இருந்திருக்கிற அதை கொண்டு வந்து காட்டினாராம் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு பொருளை காட்டி இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு எதுவுமே விருப்பம் இருக்கவில்லை அவர் எல்லாவற்றையும் தட்டி கழித்து கொண்டே இருந்தார் இந்த வான தூதர் தான் சேர்த்து வைத்த அந்த கண்ணீரை கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே கடவுளிடத்திலே காட்டியிருக்கிறார் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்த அந்த கண்ணீர் அனைத்து பொருட்களையும் விட விலை உயர்ந்ததாக கடவுள் பார்வையில் இருந்திருக்கிறது அன்பானோர்களே கடவுள் சொன்னாராம் எல்லா பொருட்களையும் விட விலை உயர்ந்த பொருள் எது தெரியுமா இந்த பாட்டி வடித்த ஆனந்த கண்ணீர் அதற்குத்தான் இந்த உலகத்திலே அதிகமான விலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம் அன்பானவர்களே இது ஒரு கதை இந்த கதையில் வருகிற ஒரு பெரிய உண்மை இருக்கிறது எது உண்மை என்று சொன்னால் மற்ற மனிதர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற ஒரு தெய்வீக குணம் இருக்கிறதே அதுதான் இரக்க குணம் என்று சொல்வார்கள் அந்த இரக்கத்துக்கு மேலாக இன்றைக்கு நாங்கள் நற்செய்தியை பார்க்கிறோம் பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது இரக்கத்துக்கு மேலாக நாங்கள் பார்க்கிறோம் அற்புதமான தமிழ் பரிவு என்பது அன்பானவர்களே இன்றைய வாசகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற போது ஜேசுவுக்கு மூன்று பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன முதலாவது வாசகத்தில் என்பானவர்களே ஜேசு அவருடைய பெயர் நீதியாக இருக்கிறது இறைமைய புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஆறாவது வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் என்பானவர்களே பேசு இருக்க கடிதத்தில் போனது பவுல் ஜேசுவினுடைய பெயர் சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு பேசு இருக்க கடிதம் இரண்டாம் அதிகாரத்திலே பதினான்காவது வாக்கியத்திலே நாங்கள் பார்க்கலாம் இந்த நற்செய்தி வாசகத்தில் என்பானவர்களே ஜேசுவினுடைய பேர் இரக்கம் அல்லது பரிவு என்று தரப்படுகிறது நாட்கு நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாக்கியத்திலே நாங்கள் பார்க்கலாம் எது நீதி என்பானவர்களே அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுத்தல் இதுதான் நீதி ஆம் நீதியினுடைய அச்சாணியாக விளங்குவது எது தெரியுமா கொடுக்கிறது ஒரு மனிதன் முற்று முழுதாக கொடுக்கிறானோ அதுதான் நீதியாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இயேசு அவர் நோயாளிகளுக்கு உடல் நலத்தை கொடுத்து நிற்கிறார் அவர் பாவம் செய்தவர்களுக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் அவர் இறந்தவர்களுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்திருக்கிறார் பெரிய வியாழன் அன்றைக்கு தன்னுடைய உடலை கொடுக்கின்றார் ஆண்டவர் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார் ஆண்டவர் ஆகவே ஆண்டவர் முற்று முழுதாக கொடுத்து கொண்டே இருந்தார் அதுதான் இயேசுவனுடைய பெயர் நீதி என்று சொல்லுகிறோம் சமாதானம் என்றால் என்ன அன்பானவர்களே பிரிந்து கிடப்பவற்றை இணைப்பது தான் சமாதானம் ஒரு கிறிஸ்து ஒரு காலத்தில் மனிதர்களை கடவுளை விட்டு பிரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் எல்லாருமே ஆனால் ஜேசுவோ தொலைவில் இருந்த பிள்ளைகள் எல்லாரையும் கடவுள் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இவ்வாறு ஜேசு மனிதர்களை கடவுளை நோக்கி பறந்து செல்லும் சமாதான புறாவாக அவர் விளங்கியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் தொலைவிலே தூரத்திலே விலகி போய் எங்கேயோ தொலைந்து போயிருந்த எல்லாம் ஒன்று சேர்க்கின்றவராக அவர் இருந்திருக்கிறார் பிரிந்தவற்றை ஒன்று சேர்த்து சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஜேசு அவருடைய பெயர் சமாதானம் மூன்றாவது அன்பானவர்களே இன்றைக்கு நட்சதிலே நாங்கள் பார்க்கிறோம் ஜேசு அவருடைய பெயர் இரக்கம் அல்லது பரிவு என்று சொல்லப்படுகிறது பரிவு கொள்ளுகின்றார் இந்த மக்களை பார்க்கின்ற போது அவர் பரிவு கொள்ளுகின்றார் கடவுளினுடைய அந்த உன்னதமான பண்புகளுக்குள்ளே அற்புதமான பண்பு அன்பானவர்களே பரிவு அல்லது இரக்கம் என்று சொல்வார்கள் ஐயோ பாவம் என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்வது அல்ல பறிவு இரக்கம் பிறர் துன்பம் குறைய மறைய செயலிலே ஈடுபடுதல் வேண்டும் இறக்கப்பட்ட இறைமகன் ஜேசு மக்களினுடைய பயத்தை போக்க திகிலை போக்க தனிமையை போக்க தன்னுடைய விண்ணகத்தை விட்டு இறங்கி மன்னகத்திற்கு வந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல அவர் வாழ்ந்து மனிதருக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவராக அவர் இருந்திருக்கிறார் எங்கெங்கெல்லாம் அவர் சென்றாரோ அங்கே கருணை மலையை இரக்கத்தின் மலையை பாச மலையை அவர் பொழிந்து எங்களோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த போது அவர் பலரினுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாகி உணவு ஓய்வு சொந்தம் பந்தம் பெயர் புகழ் எல்லாவற்றையும் அவர் துறந்து விடுகிறார் அன்பானவர்களே அதுதான் ஜேசுனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அவர் இந்த உலகத்திலே பிணமாக வாழ்வதை விட உயிராக சாவதையை அவர் விரும்பியிருக்கிறார் அதனால்தான் வாழ்ந்து கொண்டே அன்பு மிக்க அவர் எங்களுக்கு வாழ்வை வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சூழலே பணக்காரன் ஏழையை பார்த்து இறக்கப்பட முடியுமா என்றால் அது கடினமாகத்தான் இருக்கிறது ஏழைத்தான் அன்பானவர்களே ஏழைகள் மீது இரக்கம் கொள்ளுவார்கள் பசி என்றால் என்னவென்று பசியினுடைய கொடுமை என்னவென்று ஏழைக்குத்தானே தெரியும் அதனால இன்னும் ஒருவன் பசியாக இருக்கிற போது இவன் நிச்சயமாக உணவு கொடுப்பதற்கு அவன் விரும்புவான் அதனால்தான் பணம் உள்ள இடத்திலே ஈரமான இரக்கமான மனம் இறக்க கொண்ட இதயம் இருப்பது இல்லை பணம் இல்லாத இடத்திலே இரக்கம் பரிவு இருக்கும் என்பதை நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க முடியும் இன்றைய சூழலிலே அன்பானவர்களே அடுத்த வீட்டிலே என்ன நடந்தாலும் பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் பக்கத்து வீட்டில் எவ்வளவு துன்பம் கஷ்டம் வேதனை இருந்தாலும் எட்டி பார்க்காத மனிதர்களாக நாங்கள் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சுயநல போக்கினாலே நாங்கள் தொலைந்து போய்க் கொண்டிருக்கிறோம் இலக்கம் இல்லாத மனிதர்களாக மற்ற மக்கள் மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பாத மனிதர்களாக நீதியோடு மற்றவர்களை நேசிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இல்லாமல் பல நேரங்களிலே தொலைந்து போய் கொண்டு இருக்கிறோமே கிறிஸ்தவ வாழ்வு அதுதானா அன்பானவர்களே இன்றைக்கு ஜேசுவினுடைய என்ன தெரியுமா பரிவு நான் பரிவு கொள்ளுகிற போது நான் இரக்கம் கொள்ளுகிற போது நான் ஜேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அந்த பரிவை அந்த இரக்கத்தை அந்த பாசத்தை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்டுகிறார் அன்பானவர்களே தன்னை கொலை செய்து கொண்டிருந்தவர்களை கூட ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் நாங்கள் எல்லாரும் எவ்வளவு பாவிகளாகி இருக்கிறோம் எவ்வளவு பலவீனர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் நாங்கள் தொலைந்து போயிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஆண்டவர்களை தேடி வருகிறாரே அது ஏன் அன்பானவர்களே அவர் எங்கள் மீது கொள்ளுகின்ற இரக்கமும் பரிவும் என்று சொல்லலாம் இவ்வுலகம் ஒரு போர்க்களம் போன்றது இன்றைக்கு மனம் இறங்காத சுயநலவாதிகளினுடைய சமூகம் என்ற நிலத்திலே பகைமை என்கின்ற விதையை ஊன்றி வெறுப்பு என்கின்ற நீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் பல மனிதர்கள் அதன் முடிவு வேற்றுமை என்கின்ற மரம் வளர்ந்து பொறாமை என்கின்ற சுயநல பூக்கள் அதிலே பூத்து கொலுங்கி சண்டை என்கின்ற காய் காய்த்து வன்முறை என்கின்ற பழம் பழுத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அது மிக இல்லை என்பானவர்களே அவ்வளவு பொறாமையோடும் அவ்வளவு எரிச்சலோடும் அவ்வளவு காய்மகாரத்தோடும் அவ்வளவு சுயநலத்தோடும் நாங்கள் எப்போதுமே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தடவை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்ப்போமா கடவுளினுடைய இரக்கத்தை இயேசுவினுடைய இரக்கத்தை இந்த உலகத்திலே நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா தனது வேலையை தனது பசியை தனது ஓய்வை மறந்து மக்களினுடைய தேவைகளை ஆழமாக உணர்ந்து அவர்கள் மீது மனமிரக்கம் கொண்ட இயேசுவை போல எங்களால் வாழ முடிகிறதா இன்றைக்கு நாங்கள் அவற்றை சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே ஏதோ இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறந்து விடுகிறோம் என்கின்ற சாதாரணமான வாழ்க்கை அல்ல என்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை ஜேசுவோடு வாழுகின்ற வாழ்க்கை நீதியோடு இருக்கிற வாழ்க்கை ஜேசுவோடு வாழுகின்ற வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்கின்ற வாழ்க்கை ஜேசுவோடு வாழுகின்ற வாழ்க்கை இரக்கத்தையும் பரிவையும் மற்றவர்களுக்கு பாய்ச்சுகின்ற ஒரு வாழ்க்கை எனவே நாங்களும் தொடர்ந்தும் பயணிப்போம் இன்றைய சூழலிலே குடும்ப உறவிலே சமூக வாழ்விலே நம்மை சுற்றி நோயாளர்களை மனம் உடைந்தவர்களை வழி தவறியவர்களையெல்லாம் நாங்கள் எவ்வளவோ பேரை பார்க்கிறோம் அப்போது நம்முடைய இதயம் ஜேசுவினுடைய இதயத்தை போல் மனம் இறங்குகின்றதா இறக்கப்படுகின்றதா அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு அழகான நாள் நான் நீதியோடும் சமாதானத்தோடும் இரக்கத்தோடும் வாழ்வதற்கு ஆண்டவரை பார்த்து நாங்கள் உருக்கமாக சபிப்போம் ஆமேன்